ஹாய் விவேஸ், இன்றைக்கி ஒரு புதிய டிஷ் ஒன்று பார்க்க போகிறேங்க. அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து எப்படி ஒரு கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான டிஃபன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு வெஜிடபிள் தோசைங்க. இந்த கோதுமை மாவு வெஜிடபிள் தோசை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த வெஜிடபிள் தோசை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு புரியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அந்த தோசை செய்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேங்க. பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன். புதினா ஒரு 2-3 கொத்து எடுத்திருக்கேங்க. இப்போது வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தழை ஒரு 4 கொத்து எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். கேரட் 1 எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 3 எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த கேரட்டு உருளைக்கிழங்கை சீவலில் வச்சு சீவிக்கலாம். இப்போது கேரட்டு இந்த மாதிரி சீவலில் வச்சு நல்லா சீவிக்கோங்க. சின்ன பல்லாக இருக்கும் பாருங்கள், அதில் வச்சு நல்லா சீவிக்கலாம். இதே மாதிரி உருளைக்கிழங்கையும் சீவி எடுத்துக்கிட்டேன். இஞ்சியும் கொஞ்சமாக சீவி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு அந்தளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ இஞ்சியும் அந்த ஒரு துண்டு எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதை நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை மாவு எப்படி கரைச்சிட்டு வந்துடுவோம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் 1 கப் மாவு கொட்டிக்கிறேன். 1 கப் மாவுக்கு 2.5 கப் தண்ணி இருந்தால் போதுங்க. இப்போது சால்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் அந்த 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பொடியை கட் பண்ணால் போதுங்க. ஆனியன் நிறைய போட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் தோசை செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வெங்காயம் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி தோசையில் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. இப்போது 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவைன்னா மிளகாவை குறைச்சிக்கலாம். இப்போது கொத்தமல்லி தழையும் பொடியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். புதினாவையும் கொத்தமல்லி சேர்த்து போகிறேன். இப்போ இது கூட இந்த கேரட் சீவியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த உருளைக்கிழங்கையும் சீவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இது கூட அந்த இஞ்சியும் சேர்த்துடுறேன். சேர்த்து இந்த மாவும் இந்த வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கை வச்சே கிளறிக்கலாம், அப்போ தான் ஒன்று போல் கிளற முடியும். இதன் இதில் வந்து கிளறும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கப்பாக ஊற்றி நம்ம தண்ணி ஊற்றி தாங்க பிசையணும். மொத்தமாக ஊற்றிட்டா கட்டி கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைமு உதிர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா உதிரி ஆகிடுச்சிங்க. இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி தாங்க சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா இதில் வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால அதனுடைய சால்ட்டெல்லாம் அந்த வெஜிடபிள்ஸில் சேரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணோம். இப்போ 2 கப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ 3 கப்பும் இதில் சேர்த்துக்கலாம். 3 கப் தண்ணி போதுங்க. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. நான் 3 கப் தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மாவு இப்படி அள்ளும் போதே இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இந்த ஹெல்த்தியான தோசை இப்போ தோசைக்கல்லில் வார்க்கலாம். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு கல் காஞ்சிட்ருக்குங்க. இப்போ ஒரு ஆனியன் எடுத்து நான் அது கல்லை தேய்ச்சிக்கிறேன். இப்போ இதில் 1 கரண்டி மாவு எடுத்து ஊற்றி தேய்ச்சி விட்டுடலாம். இந்த அளவுக்கு ஊற்றி பரப்புனா போதுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஆயில் எடுத்து சுற்றி விட்டுக்கலாம். இந்த தோசைக்கு ஆயில் விட்டு
நல்லா திருப்பி போட்டு எடுக்கும்போது மொறுமொறுன்னு இருக்கும், நல்லா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக தோசை கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தோசை செய்து கொடுக்கும்போது வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்குங்க. எப்பவும் ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ஹோட்டல் ஸ்டைலில் தாங்க இருக்கும், ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் சமைச்சு பாருங்கள். ஓகேங்க, இப்போது தோசை இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற மாவையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி இந்த தோசை நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். ரெசிபி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செய்யணும்னு தோணுதா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு புது வீடியோவாக உங்களுக்கு போட்டு விடுறேங்க அடுத்த வீடியோவில். இந்த மாதிரி தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதுக்கு சட்னி தேவைன்னாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாங்க. ஆனால் கார சட்னியை விட தேங்காய் சட்னி இன்னும் சூப்பராக இருக்கும் கெட்டி சட்னி. நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் செய்து பார்த்துட்டு இந்த வீடியோவை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துடுங்க. நான் வேறு ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.